வணிக பேச்சு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்லைன்ல எப்படி நாம இந்த சிட்டா பட்டா எஃப்எம்பி ஏ ரெஜிஸ்டர் இதெல்லாம் பதிவிறக்கம் செய்யறதை பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்டா சிட்டா எஃப்எம்பின்னு போட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா அது கீழே நில உரிமை பட்டா புலப்படம் சிட்டா நகர நில இது போன்ற விஷயங்கள்லாம் நிலப்பதிவீடுங்கிற விஷயங்கள்லாம் போட்டு ஒரு லிங்க் வரும். பார்த்தீங்கன்னா e-services.tn.gov.in அப்படிங்கிற அந்த இதில் போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கங்க, கிராமமா நகர்ப்புறமா தேர்ந்தெடுத்துட்டு சர்வே நம்பர் போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். உங்க சர்வே நம்பர் நீங்க போட்டுக்கிறீங்க. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கணும், எந்த வட்டமோ அந்த வட்டத்தை தேர்ந்தெடுக்கணும், அடுத்தது எந்த கிராமம் அந்த கிராமத்தை தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது இப்போ நம்ம வந்து புல என்ன அதாவது சர்வே நம்பரை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் சர்வே நம்பர் போட்டுக்கணும். கோடை போட்டுட்டு சப்மிட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பட்டா ஆட்டோமேட்டிக்காக இதன் மூலமாகவும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பட்டா சிட்டான்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இது மூலம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி நம்ம எஃப்எம்பி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ எஃப்எம்பி ஆன்லைனை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும், பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வியூ எஃப்எம்பி இ சர்வீசஸ் இந்த இ சர்வீசஸ் .tn.gov.in வியூ எஃப்எம்பிங்கிற இது பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு நம்ம மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கணும், அடுத்தது வட்டத்தை தாலுக்காவை தேர்ந்தெடுக்கணும், அடுத்தது எந்த கிராமங்கிறத தேர்ந்தெடுக்கணும், சர்வே எண், அதனுடைய சப்டிவிஷன் எண், அந்த கோடை கொடுத்து சப்மிட் கொடுத்தோம்னா வியூ எஃப்எம்பின்ட்டு இந்த இது வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எஃப்எம்பியை வந்து நம்ம இப்படி பார்த்துடலாம். வேணா நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். நீங்கள் போய் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். இப்போ நம்ம எப்படி ஏ ரெஜிஸ்டர் பார்க்குறதுல பார்க்க போகிறோம். ஸோ கூகுளில் போய் ஏ ரெஜிஸ்டர் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஆ பதிவேடு விவரங்களை பார்வையிடன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு மாவட்டத்தை தேர்ந்தெடுங்க, எந்த வட்டமோ அந்த வட்டத்தை தேர்ந்தெடுங்க, அடுத்தது எந்த கிராமமோ அந்த கிராமத்தை தேர்ந்தெடுங்க, சர்வே நம்பரை ஃபீட் பண்ணுங்க, சப்டிவிஷனை ஃபீட் பண்ணுங்க. அதெல்லாம் அந்த சர்வே நம்பரும் சப்டிவிஷன் நம்பர்லாம் போட்டதுக்கப்புறம்
கோடை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அந்த ஏ ரெஜிஸ்டருடைய இது வந்து வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ என்ன நேரில் இன்னைக்கு எப்படி பட்டா சிட்டா எஃப்எம்இ ஏ ரெஜிஸ்டர் போன்ற விஷயங்களை நம்ம ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பொதுவாக நீங்கள் வந்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்குறதுக்காக நீங்கள் ஒரு அட்வொகேட் பார்க்குறதுக்கு போகிறது முன்னாடி உங்களுடைய எந்த லேண்டை வாங்க போகிறீங்களோ அந்த லேண்டுடைய சர்வே நம்பரை வச்சு இது எல்லாத்தையுமே நீங்களே பதிவிறக்கம் செய்து கொண்டு போய் நீங்கள் கொடுக்கும்பொழுது உங்கள் வேலை ஈஸியாக முடியும். நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எழுதியுள்ள பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.